ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இது வந்து கோவிட் செகண்ட் வேவை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் ஏன்னா நிறைய பேர் கொத்து கொத்தாக இறந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கூட இறந்துருக்காங்க இதில் போன ஃபர்ஸ்ட் வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் வேவில எனக்கே வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆச்சு எனக்கு ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணல ஜஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக தலைவலி மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு பட் செகண்ட் வேவ் அப்படி இல்லை நிறைய பேத்துக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது ஆக்சிஜன் லெவல் இல்லாமல் நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போகிறாங்க பின்னாடி எது தப்பு அப்படின்னு நிறைய பேர் வந்து தெரிஞ்ச பேர் ந தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து இறந்துட்டுருக்காங்க இருக்காங்க மாதிரி வந்து நிறைய பேர் யூடியூப்லேயே மூழ்கி இருக்கோங்கிறதுனால சில நியூஸ் சேனல்லாம் பார்க்குறது கிடையாது பல நியூஸ் சேனலில் ஓடிக்கிட்டு இருக்கு சென்னையில் காந்தி ஹாஸ்பிட்டலையும் சரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலையும் சரி பெட் இல்லை ஒரு நானூறு பெட்டு தான் கெப்பாசிட்டி ஆனால் ஒரு நாளைக்கு வந்து நாலாயிரம் கேஸ் கிட்டே வருது அப்படின்னு சொல்லி நியூஸ் எக்கச்சக்கமாக வருது ஆம்புலன்ஸ்லாம் லைனில் நிற்கிறாங்க நிறைய ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே போகாமல் அவங்கள காப்பாற்றிக்க முடியாமல் திருப்பி ஆம்புலன்ஸில் ஆம்புலன்ஸ்ல இறந்து திருப்பி வீட்டுக்கு வந்த கேஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ மெயின் சிட்டியில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி மெயின் சிட்டியில் இருக்கவங்களாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து மோசமாக வந்து இது போயிட்டுருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட மாமா வந்து தவறிட்டார் அவர் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் தான் இருக்கும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருந்தவர் தான் ஜஸ்ட்டு காய்ச்சல் வந்தது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி இதாகிடுச்சு ஸோ ஆக்சிஜன் லெவல் குறையிறதுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை யாருக்கு குறையும் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் வந்து கோவிட்லேருந்து ப்ரொடெக்ஷன்ன்றது வந்து மாஸ்க் போட்டு சானிடைசர் யூஸ் பண்ணால் மட்டும் கிடையாது பட் நமக்கு அந்த இம்யூனிட்டி இருந்துச்சுன்னா ஈவன் கரோனா வந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட முடியும் எங்கள் வீட்டில் இப்போ சின்ன குழந்தை இருக்குது நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களா இருக்காங்க அதுக்காவது நம்ம பயந்து வெளில போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கணும் இம்யூனிட்டி அப்படி இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கணும் நான் சின்ன பசங்க நிறைய பேர் வெளில தைரியமாக போகிறீங்க வரீங்க அதே மாதிரி வந்து அவங்க எங்களுக்கு கரோனா வராது எங்கள் ஏஜுக்கு வராது அப்படின்னு கான்ஃபிடண்டாக இருக்கீங்க பட் பிரச்சனை அது கிடையாது நீங்கள் ஈஸியாக ஒரு வாங்கிட்டு போய் இன்னொருத்தொர்கிட்ட கொடுத்துருவீங்க இப்போ நீங்கள் மாஸ்க் போடாமல் இருக்கீங்க யாராவது இருமர இடத்துலையும் தும்கிற இடத்துலையும் நீங்கள் இருக்கீங்கன்னா அதை அப்படியே வாங்கிட்டு போய் நீங்கள் இன்னொரு இடத்துல தும்புற இடத்துல ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவீங்க ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி இல்லைன்னா வெளியிலே போகாதீங்க மூடிட்டு வீட்டிலேயே உட்காருங்க மாஸ்க் போட முடியல மூச்சு அடைக்குது அப்படின்னா வெளியிலே போகாதீங்க வீட்டிலே இருங்க மூச்சு அடைக்கிற என் வெளில போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படி ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது மாற்றி இருக்கோம் ஏன்னா இப்போ வீட்டில் வந்து லைட்டாக காய்ச்சல் வந்தாலுமே பயமா இருக்கு தலைவலி வந்தாலுமே பயமா இருக்கு உடம்பு வலி வந்தாலும் என்ன உடம்புக்கு கஷ்டம் வந்தாலுமே அது கரோனாவோட சிம்டம்ஸ்ல ஒன்றாயிரும் ஸோ அதனால எப்படி நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணிக்கிறதுனே தெரியாது அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம சாம்பிள் கொடுத்தோம்னா சாம்பிள் ரிசல்ட் வரத்துக்கே ஒரு பத்து நாள் ஆயிரும் அதுக்குள்ளே கரோனா நம்மளை வந்து ஆலைய கூட்டு போயிடும் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது வெளியில் ஸோ அதனால் வந்து வீட்டிலேயே எவ்வளோ தூரம் வீட்லேயே இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வீட்லேயே இருந்துக்கிட்டு வீட்டிலேயே என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ கோவிடோட ஹாஸ்பிட்டல்லே வந்து அதோடய ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ம ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெறும் பேராசிட்டமால் மல்டிவிட்டமின் மட்டும்தான் மற்றவங்களுக்கு மட்டும்தான் அதாவது மூச்சு திணறல் வந்தால் ஒன் நாட் ஃபோருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்களாம் ஒன் நாட் ஃபோருக்கு நம்ம கால் பண்ணால் எப்படி சாதாரண நேரத்துலேயே ஆம்புலன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி டயத்தில் ஆம்புலன்ஸ் கிடச்சி ஆக்சிஜன் கிடச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்புறம் பெட்டு கிடச்சி பெட்டில் ஆக்சிஜன் இருந்து ஒரே நாளில் ஆக்சிஜன் க்யூர் ஆயிருமா அப்படிலாம் கிடையாது ரெண்டு மூணு நாள் பெட்டில் இருக்கிற மாதிரி கூட வரலாம் அந்த மூணு நாளைக்குமே ஆக்சிஜன் சப்ளை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் அது இல்லாமல் சில நேரம் ரொம்ப மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாக வருதுன்னா வெண்டிலேட்டருக்கு போகணும் வெண்டிலேட்டர் அப்பொழுதுக்கி கையில் இருக்கணும் இப்போ சில நேரத்தில் வந்து சில பேருக்கு கிராம் எழுதி கொடுக்குறாங்க மெடிசின் அதை வாங்குறதுக்கு போய் லைனில் நிற்கணும் ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கெலாம் போகாமல் தப்பிக்கணும்னா சில சில வீட்டு வைத்தியங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு ஹாட் வாட்டரில் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காகுல் பண்ணுறோம் அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுறது முடித்த உடனே ஒரு ஹாட் வாட்டர் ஒரு கிளாஸ் ஏன்னா சொல்கிறாங்க கரோனா இருக்குதுன்னா எவ்வளோ ஹாட்டாக நம்ம த்ரோட் வழியாக நம்ம பாஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுன்னு இருக்காங்க த்ரோட்டில் எங்கேயா இருந்தால் கூட அது வந்து வாஷ் அவுட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கஷாயம் கஷாயம்னா காரமாக இருக்கும் குடிக்க முடியாது அப்படிலாம் இல்லை நிஜமாகவே அது குடிக்க முடியுது கற்பூரவல்லி இலை அப்புறம் துளசி இஞ்சி மிளகு அப்புறம் வேற என்ன ஸ்வீட்டுக்கு ஆமா ஆனா இது இதனாலும் முதல்ல போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒன் கிளாஸ் தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு கடைசியா இறக்கறதுக்கு முன்னாடி பனங்கள் கண்டு கொஞ்சமா போட்டு நம்ம வடிகட்டிட்டு வடிகட்டி இல்லாட்டி அது அது அப்படியே இருந்தால் கூட நம்ம எப்படியே அந்த இலையெல்லாம் சாப்பிட போறது இல்லை ஸோ அப்படியே கிளாஸில் வந்தாலும் அது நல்ல ஊறி நல்லா தான் இருக்குது அஞ்சு பொருளையும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன கஷாயம் மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக குடிக்கும் குடிக்கும்போது ஏதோ ஒரு லைன் டீ குடிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும் நல்லாவே இருக்கும் காலையிலேயே ஏதோ ஒரு நல்ல விஷயம் உள்ளே போன மாதிரி இருக்கும் அது குடிப்போம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்போ போல பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டில் நாங்கள் எதுவுமே காம்பன்சேட் பண்ணுறது கிடையாது ஸோ எப்பவும் போல் வந்து இட்லி தோசை என்ன இருக்கோ நாங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம் அதில் அதை வேறு ஹெல்த்தியாக எங்களால் மாற்ற முடியல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஆல்ரெடி பேபி இருக்கிறதுனால நான் பிரெட் ஆம்லெட் அது நான் யூஸ்வலாகவே நான் டெய்லி மார்னிங் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு சாம்பார் ரசம் வந்து கண்டிப்பாக எல்லா நாளுமே வச்சுருவோம் பிகாஸ் அதுலேயும் மிளகு சீரகம் அந்த விஷயம் வரதும் சேர்க்குறதும் நல்லது ஸோ டெய்லி ரசம் கண்டிப்பாக இருந்துடும் வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒரு நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் லஞ்சுக்கு முன்னாடியே மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ஏதாவது இருக்கும் எப்படின்னா ஒரு பழம் மட்டும் இருக்கும் ஜூஸா இருக்கும் பட் அது வந்து கோல்டாக போடக்கூடாது ஜஸ்ட் வந்து ராவாவே ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த டைமில் வந்து நீங்கள் முக்கியமாக கேஸ் ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க செவன் அப்பு ஸ்ப்ரைட்டு பவுண்டோ இந்த மாதிரி கேஸ் ஐட்டம் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது கோல்ட் ட்ரிங்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அதே மாதிரி லன்ச்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக் ஏதாவது ஒரு ஃபார்மில் எப்படி நமக்கு பிடிக்குமோ ஒரு ஒரு வாட்டி வெரைட்டியாக பண்ணோன்னா நம்மளுக்கே அது வந்து ரொம்ப அழுத்து போகாது ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இவன் டீ குடிப்பாங்க டீயோடு சேர்த்து முடிஞ்சளவுக்கு சுண்டல் அந்த மாதிரி எதாவது ஒன்று ஆட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து வாட்டர் கன்டென்ட் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் ஸோ இப்போ நல்லாவே கிடைக்குது வாட்டர் மெலன் அப்புறம் வந்து மஸ்க் மெலன் இது ரெண்டுமே நல்லாவே கிடைக்குது ஸோ அது எடுத்து நம்ம ஒரு மஸ்க் மெலன்னா கூட ஒரு வேலைக்கு ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா கூட ஒரு ஹாஃப் கூட போதும் அழகாக ஒரு ஜூஸ் அடிச்சு அப்பப்போ குடிச்சிடலாம் ஆனால் என்ன ஐஸ் போடாமல் குடிக்கணும் ஈவினிங்காக வந்து ஆவி பிடிக்கணும் அப்பவும் இப்போது துளசி போடலாம் அதில் வந்து கருப்பொல்லி போடலாம் வேப்பயில போடலாம் அதாவது இந்த நொச்சாயில போடலாம் ஆவி பிடிக்கிறது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கையில் வெறும் நீ தண்ணியை மட்டும் சுட வச்சு ஆவி பிடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேட்ரு அப்படின்னா சப்போஸ் உங்கள் மூக்குலேயோ வாய்ப்பகுதியிலையோ எங்கேயாவது வந்து கரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரிக்கு மேலே நீராவியை உள்ளே இருக்கும்போது அதில் இறந்து போயிடும் மேக்ஸிமம் சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் தான் தாங்கும் அந்த வைரஸ் அதுக்கு மேலே செவன்ட்டி டிகிரிலாம் போச்சு அப்படின்னா உள்ளே வந்து இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம இந்த இலையெல்லாம் போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் சோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல டின்னர் தான் தோசை சப்பாத்தி அதுல நாங்க பெருசா எதுவும் பெருசா இம்ப்ரூவ் பண்ண முடியல அவ்வளவுதான் அது கூட நாங்கள் ப்ளஸ் என்ன பண்ணுவோம்னா நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு எயிட் தேர்ட்டி நைனுக்குள்ள எங்களோட டின்னர் நாங்கள் முடிச்சிட்டு தூங்க போறதுக்கு ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு பால் பால்ல வந்து மிளகு நல்லா தட்டி போட்டுட்டு அப்புறம் மஞ்சள் பொடி இது மூ ரெண்டு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு எல்லோரும் ஒரு ஒரு கப் நல்லா சூடாக குடிச்சிடுவோம் குடித்தா நல்லா தூக்கமும் வருது அதே நேரத்தில் உள்ள எந்த பாக்டீரியாஸ்லாம் இருந்தால் கூட அந்த மிளகு பாலில் வந்து அது சரியாகும்னு சொல்கிறாங்க ஸோ அதை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் குடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமும் ஆக்சுவலாக இல்லவே இல்லை ஏன்னா குடிக்கும் போது எது பாதாம் மில்க் குடிக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது நல்லா தான் இருக்குது ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த சிம்டம் இன்னும் காட்டல எதுவுமே இல்லை ஆனாலுமே நாங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா ஒன்று வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு கியூர் போகாமல்

மாஸ்க் யூஸ் பண்ணுவோம் மாஸ்க் வெளில வந்தோடனே கழட்டி போட்டுருவோம் அதே மாதிரி வந்தோடனே கை கால் மூஞ்சி எல்லாத்தையும் வந்து டெட்டால் சோப்லையோ லைபாய் சோப்லையோ ஃபுல்லாக கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம் போனவே போன அப்பயே வந்து கரோனா பாசிட்டிவ் வந்துருச்சு எனக்கு ஸோ இவ்வளோ தெளிவாக இந்த வாட்டி எங்களுக்கு கூட பாசிட்டிவ் ஆகலாம் நாளைக்கோ நாலா ஏன்னா கேர்ஃபுல்லாக தான் இருக்கும் பட் எப்படி அது வரும்னே தெரியாது காற்றுல பரவுதுங்கிறப்போ வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம அதுலேருந்து இருக்குன்னு தெரியாது இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிகாஷன்ஸ் தான் இப்படி இப்படிலாம் இருந்துட்டால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற

அயன் விட்டமின் டி அண்ட் ஜிங்க் இது மூணு மட்டும்தான் இருக்க மாதிரி இருந்துச்சு நிறைய கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க ஸோ நீங்களே பா நல்லா பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி பார்த்து ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டா போதும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து நார்மலாகவே மூச்சு தணறும் மூச்சு திணறும் மீன்ஸ் ஒரு அடப்பான இடத்துல இருந்தால் மூச்சு தணரும் சில ஏதாவது பயமாக இருக்குது அப்படின்னா மூச்சு துணரும் ஏசி அதிகமாக இருக்குன்னா மூச்சு துணர்றோம் ஸோ மேக்சிமம் ஏசியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா வீட்டில் ஓராளுக்கு பாசிட்டிவ்னாலே எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் ஆகிரும் ஸோ அது ஒரு பெரிய ரீசன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் குப்பரை படுத்தால் வந்து கொஞ்சம் நல்லா மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓலேருந்து ஒரு லீடு கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி குப்பரை நீங்கள் படுத்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து உங்கள் லங்ஸுக்கு கீழே வரைக்கும் போயிட்டு வரும் ஸோ நிறைய ஆக்சிஜனை வந்து ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆக்சிஜன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கூகுளில் தேடி பண்ணுவோம் சிம்பிளான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் இனிமே சீக்கிரம் எந்திரிக்கிற ஒரு ஹாபிட் வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு வந்தே ஆகணும் எர்லி மார்னிங் நம்ம கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து ஆறு மணிக்கு அப்புறம் எழுந்திரிக்கிறவங்களுக்கு மட்டும் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவங்க இதை பத்தி கால உடத்தவரில்ல முக்கியமா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு எட்டு மணி அப்படி எழுந்திரிப்போம் இப்போலாம் மாற்றி நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிக்கிறோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறோம் செவன் ஓ கிளாக் கஷாயம் குடிக்கிறோம் எயிட் ஓ கிளாக் டீ குடிக்கிறோம் இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்க இல்லன்னா பேசாம வீட்டுல இருந்துருங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது வீட்டுல பேசாம இருந்து இல்ல வீட்டுல எல்லாம் நிறைய பேர் வராங்க பைசா கேட்டு சாப்பாடு கேட்டு அந்த மாதிரி ஆளுங்க வரும்போது அவங்க நம்ம கேட் எல்லாம் தொடுறாங்க அதெல்லாம் வந்து அன்டெச்சபிள் மாதிரிலாம் இல்லை பட் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அந்த மாதிரி எங்கே வேணாலும் நான் வெளியிலேருந்து நம்ம வெளியிலே போகலாம்னு நினைக்கலாம் வீட்டுக்கு வந்து காய்கறி வருது மளிகை ஜாமான் வருது பால் பாக்கெட் வருது கேஸ் வருது யாருக்கிட்டேருந்து என்ன வருதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் வேவெலாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் வந்து கரோனா இவ்வளோ நாள் உயிர் வாழும் காய்கறியில் உயிர் வாழும் பிளாஸ்டிக் கவரில் இவ்வளோ நாள் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி பெரிய டீட்டெயிலாகவே போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க அதனால் வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது நம்ம எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்க இது நம்ம எவ்வளோ தூரம் வந்து ப்ரிகாஷனாக இருக்கோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு நல்லது அதே மாதிரி நம்ம ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் டைமுக்கு போன மாதிரி இருக்குது இப்போ இருக்கிறது நம்ம ஃபேமிலியும் நம்ம பக்கத்துலேயே இருந்து ஒரு வீட்லேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இப்போ கிடைக்குது ஃபேமிலிக்கு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டைமை கொடுங்க மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது ஈவினிங்காக வெளியில் போய் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ப்ரீத் பண்ணலாம் இதெல்லாம் என்னன்னா இண்டிபெண்ட் ஹவுஸ் இருக்கவங்க இல்லை ஃப்ளாட் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னா மாடிக்கு போங்க அதுக்காக வெளியில் ஓடி போயிடாது கேட்ட தாண்டி அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து எவ்வளவோ பண்ணலாம் நம்மளுக்கும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியுது ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலா பெட்டர் ஆகிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு நாளும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனா இருந்தா கூட ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சேஃபா இருங்க ரெகுலர் ஸ்டோரியை கட் பண்ணிட்டு இந்த வீடியோ போட்டதுக்கு காரணமே வர்ற நியூஸ் தான் ஸோ சில நியூஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு சில பேர் இறந்து போனதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஸோ இதை நம்ம ஒரு வீடியோவாக சொல்லுவோமே ஓ நம்ம வீடியோ பார்க்குற யாரு நம்ம டெஸ்டன் ஆமாம் இருக்குது டெய்லி யாராவது ஒருத்தவங்க இருந்து போயிட்டேன்னு கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம வீடியோ பார்க்குற நூற்றம்பது பேத்துக்கு இதை நம்ம சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான் ஸோ யாராவது ஒரு ஆள் ரெண்டாள் கேட்டு சேஃபாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பீ ஹாப்பி பீ சேஃப் அவ்வளோ வணக்கம்